தினந்தோறும் சிட்டி தொலைக்காட்சியை கண்டும் கேட்டும் எங்களுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிட்டி தொலைக்காட்சியை காணுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். வரும் காலம் வசந்த காலம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கும் தினபலன் சொல்வதில் சிட்டி தொலைக்காட்சி பெருமைப்படுகிறது. மங்களகரமான விகாரி வருஷம் தை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை 16/1/2020. இன்றைய திதி சஷ்டி திதி. பகல் 1:07 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குங்க. அதற்கு பிற்பாடு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். காலை 7:28 வரைக்கும் அதற்கு பிற்பாடு அஸ்த நட்சத்திரம். அதே மாதிரி இன்றைக்கி 2 நட்சத்திரமும் இன்றைக்கே முடிஞ்சிடுதுங்க. அதாவது அஸ்த நட்சத்திரம் காலை 7:29 ஆரம்பித்து பின்னிரவு, அதாவது அதிகாலை, நாளை அதிகாலை 4:23 அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சிடுது. இன்றைக்கி முழுசும் சித்த யோகம். இன்றைக்கும் கரிநாள் தான். இன்றைக்கு மாட்டு பொங்கல், அதாவது உழவர்களுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் உழவு தொழிலை ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாடுகளை நல்ல விதமாக பராமரிக்கக்கூடிய அல்லது அந்த மாடுகளுடைய சேவைகளை பாராட்டுகின்ற ஒரு நல்ல நாளாக தான் இந்த நாள் இருக்குது. இந்த நாளை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆக விலங்கினங்களை கூட நாம் நல்ல ஒரு கௌரவப்படுத்துகின்ற உயர்ந்த குணம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்றத வெளி உலகுக்கு, வெளி நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கே சுட்டு காட்டுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்றைக்கி பொதுவாக மாட்டு பொங்கல். மாடுகளை எந்த அளவுக்கு அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழகுபடுத்தி நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி அந்த மாடுகளை அலங்காரம் செய்து மாடுகளுக்கு படையலிட்டு மாடுகளை நல்ல விதமாக இன்றைக்கி கவனிச்சுக்கிற நாளுங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வைக்கிற நேரம் அப்படிங்கிறது பகல் 11:00 to 12:00. நீங்கள் மாடுகளுக்கு நல்ல விதமாக, அந்த தெய்வங்களுக்கு நல்ல விதமாக பொங்கல் படைத்து நல்ல விதமாக அந்த மாடுகள் உண்ணுகின்ற விதத்தில் உங்களுடைய படையலை இன்றைக்கி படைச்சி மாட்டு பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. இன்றைக்கி திருவள்ளுவர் தினம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை மிதுனத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருட்சகத்தில் செவ்வாய், தனுசில் குரு சனி கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 to 3:00 வரை யமகண்டம், காலை 6:00 to 7:30 வரை குளிகை காலம், பகல் 9:00 to 10:30 வரை. நல்ல நேரம் என்று சொல்லுகின்ற சுப ஓரைகள் பகல் 9:00 to 12:00 வரை, மாலை 4:00 to 7:00 வரை. மேற்கொண்டு 12 ராசிகளுக்கும் உண்டான தினபலனை பார்க்கலாம். மேஷ ராசியில் பிறந்தவங்க. மேஷ ராசிக்கு அதிபதி என்று சொல்லுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்காருங்க. அதாவது ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறது விசேஷம். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கர பகவான், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 10ஆம் இடம் பலமாக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்தில் குரு இருக்காருங்க. குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது விசேஷந்தாங்க. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களால் பல பேருக்கு நன்மை சேருகின்ற சூழ்நிலை இருக்குது. அதாவது பொதுவாகவே உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திட்டம், உங்களுடைய செயல்பாடு, நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர் கொஞ்சம் சுயநல மாதிரி, நீங்கள் சுயநலவாதி மாதிரி ஒரு சில காரியங்களை செய்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் நன்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக சிறப்பான முறையில் கூடி வருகின்ற அமைப்பு இருக்குது. இன்றைக்கு விநாயகர் பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்க. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. உங்களுடைய யோக காரகன் என்று சொல்லுகின்ற சனி பகவான் 9வது வீட்டில் மேற்கொண்டு நல்ல விதமாக இருக்கார். பொதுவாக சொல்லப்போனால் உங்களை நம்புகிறவங்களுக்கு உங்களால் லாபம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் நல்ல ஒரு கவனம் செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் லாபம் அடைகிறீங்களோ இல்லையோ உங்களை நம்புகிறவங்க லாபம் அடைகிற மாதிரி உங்களுடைய செயல்பாடு என்றைக்கும் இருக்குங்க.
நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி எடுக்கலாம், உங்களுடைய முயற்சி வெற்றியாக கைகூடி வரும். அதே மாதிரி குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு இன்னும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தை பிறந்துடுச்சுங்க, நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி பிறந்துடும். அதனால் அந்த நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. எந்த ஒரு கடந்த காலத்தை பற்றியெல்லாம் நினைக்காதீங்க. ஆரம்பமே இப்போதான்னு நினைப்போன்ற மாதிரி இன்றைக்கி தான் பிறந்தோம், இனிமேல் நம்ம சிறப்பாக வளருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை கழிக்க வேண்டிய கட்டாயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அம்மனை வழிபட்டு அது மட்டும் இல்லாமல் கோமாதாவை வழிபட்டு இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபத்தையும் சிறப்பையும் கொடுக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்க, மிதுன ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார், அதாவது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி. அதே மாதிரி மிதுன ராசியை இப்போவும் குரு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விதமான வளர்ச்சி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதாவது பேச்சில், செயல்பாட்டில், செய்கின்ற வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கவனச்சிதறல்கள் கிரக நிலைகளால் ஏற்படுகின்ற அமைப்பு உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, ஆனால் அனாவசியமாக கரண்ட்டில் கை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்கும். ஆனால் நீங்கள் அது ஷாக் அடிக்காதுன்னு நினச்சி கை வைப்பீங்க, ஆனால் ஷாக் அடிச்சிடும். இப்படி கவனச்சிதறல்கள் ஏற்படுகின்ற அமைப்பு, குறிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இன்றைக்கி எந்த ஒரு காரியத்திலையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நெருப்பு, மின்சாரம் இது சம்மந்தப்பட்ட செயல்பாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்து பெண்கள் மேற்கொண்டு குடும்பத்து மேலே ரொம்ப கவனமாக, குடும்பத்தை எந்தளவுக்கு அனுசரித்து போக முடியுமோ அந்தளவுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து எந்த ஒரு காரியத்தை செய்யணும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு குறுக்கு பற்றி கோபம் சம்மந்தப்பட்ட செயல்பாடு இதெல்லாம் சேருகின்ற அமைப்பு இருக்குது. சுப்பிரமணியரை வழிபட்டு இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கடகராசியில் பிறந்தவங்க, கடகராசிக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்காருங்க. உங்களுடைய பதவி ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதனால் உங்களுடைய எண்ணப்படியும் உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தில், நல்ல ஒரு தொழிலில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் கூட ஒரு சில பேருக்கு கௌரவமான பதவிகள் சேருங்க. ஒரு சில பேர் சங்கத்துக்கு தலைவர் மாதிரி, செயலாளர் மாதிரி, பொருளாளர் மாதிரி ஒரு சில பொறுப்புகளை நீங்கள் அடைகின்ற ஒரு சூழல் அமையும். உங்களை தேடி ஒரு சில பேர் பொறுப்பை ஒப்படைப்பாங்க. ஆனால் பொறுப்பை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய மனநிலையை பொறுத்து தாங்க அமையும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தசை, நல்ல புத்தி, திசா புத்தி இதெல்லாம் நடக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கின்ற கௌரவம் நிச்சயம் கிடைக்கும். மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இயல்பாகவே இருக்கும். அம்மனை வழிபட்டு இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க, சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடம் பலமாக தாங்க இருக்குது. சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கார். மூல திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்வாங்க. அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது விசேஷம். சிம்ம ராசி இப்போவும் குரு பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் மேற்கொண்டு நல்ல நிலையில் இருக்கார். அதனால் நீங்கள் எதையும் ஆர்வமாக செய்வீங்க, ஆர்வத்தோடு செய்வீங்க. அதாவது பிடித்த வேலையை தான் நீங்கள் எடுத்து செய்வீங்க. உங்களை எந்த விதத்துலேயும் பிடிக்காத வேலையை கட்டாயப்படுத்தலாம் வேலை வாங்க முடியாதுங்க. உங்களுக்குள்ளே கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், அதை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. நீங்கள் எந்த ஒரு வேலையையும் பிடிச்சு செய்யுங்க. உங்களுடைய இஷ்டப்பட்ட காரியம் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் மேற்கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சி சிறப்பான முறையில் கைகூடி வருகின்ற அமைப்பு இருக்குது. எந்த ஒரு வியாபாரம், எந்த ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் பெறுகின்ற சூழ்நிலை இருக்குது. தொழில் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக கூட ஒரு சில பேருக்கு உதவி செய்வீங்க. நவகிரக வழிபாடு செய்து இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்க, கன்னி ராசிக்கு ராசிக்குள்ளேயே சந்திர பகவான் இருக்காருங்க. மூணாம் அதிபதி, மூணாவது வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார். உங்களால் கூட பிறந்தவங்களுக்கு நன்மை இருக்குங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக தான் இருப்பீங்க. உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்வீங்க. ஆனால் அவங்க மூலமாக உங்களுக்கு பெருசாலும் உதவிகள் கிடைக்காமல் போகிற மாதிரி சூழ்நிலை வரும். உங்களை அவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க மேலே நீங்கள் பாசமாக தான் இருப்பீங்க. நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நல்ல ஒரு அன்யோன்யமாக
கூட பிறந்தவங்க மாதிரி பழகக்கூடிய தன்மையோடு தான் இந்த நாளை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வருமானம், நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தின் அடிப்படையில் செய்கின்ற தொழில் மூலமாக கூட ஒரு சில பேருக்கு நல்ல விதமாக அமையும். சுயதொழில் கூட உங்களுக்கு ஒரு சீரான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றுகின்ற விதத்தில் உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புகழ், மதிப்பு இதெல்லாம் வந்து சேருகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆக குடும்ப கௌரவத்தை மற்றவங்க யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கை எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க. இன்றைக்கு நரசிம்மரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். துளாராசியில் பிறந்தவங்க, துளாராசிக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லுகின்ற செவ்வாய் பகவான், செவ்வாய் பகவான் அவருடைய வீட்டில் ஆட்சியாக இருக்காருங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதி, தனக்காரகன், ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு உயர்வு ஏற்படுகின்ற அமைப்பு, அந்த தொழில் மூலமாக ஒரு வளர்ச்சி, அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசத்தை செய்கிற மாதிரி, கொஞ்சம் புதுமையை புகுத்துகிற மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கின்ற தொழிலில், செய்கின்ற வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்ய நினைக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த முயற்சிகளை இன்றைக்கி நல்ல விதமாக எடுப்பீங்க. உங்களோடு இருக்கிறவங்க, உங்களை நம்புகிறவங்க, உங்களால் உயர்வு பெறுகின்ற விதத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க. இன்றைக்கி அம்மனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, உங்களுடைய அதாவது விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சனிக்கு ஏதோடு சேர்ந்து இருக்காருங்க. அதனால் உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வருமானம், அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள், அதாவது ஒரு சில பேருக்கு செலவுகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். குடும்பத்துக்காக ஒரு சில பேர் கொஞ்சம் கடன் பட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆனால் அதெல்லாம் பட்டு தாங்க ஆகணும். ஏன்னா உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்குது. ஆக குடும்பம் சம்பந்தப்பட்ட விதத்தில் குடும்பத்தை வளர்க்கக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய பேச்சு இதெல்லாம் இன்றைக்கி பல விதத்தில் பயன்படுகின்ற அமைப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு வியாபாரத்தை செஞ்சாலும் பக்குவமாக செய்வீங்க. செய்கின்ற தொழிலில் ஒரு சீரான வளர்ச்சி பெறுகின்ற அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல புதியவங்களுடைய நட்பு, நண்பர்கள் மூலமாக கூட ஒரு சில பேருக்கு நல்லவங்களுடைய நட்பு, பழக்க வழக்கம், உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி இருக்குங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கும் மேற்கொண்டு யுவதிகளுக்கும் புதிய நண்பர்கள் சேருகின்ற அமைப்பு இருக்குது. நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்துகிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக, ஜாக்கிரதையாக இருங்க. இன்று வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்க, தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவானை குருவும் பார்க்குறார், சனி பகவான், கேது பகவான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தனுசு ராசியில் பிறந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு சில பேர் ரெண்டாவது கல்யாணத்துக்கு முயற்சி எடுப்பாங்க, ஒரு சில பேர் மூணாவது கல்யாணத்துக்கு கூட முயற்சி எடுப்பாங்க. அப்படி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பல பேருடைய உதவிகள், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் எதுலேயும் வெற்றி பெறுகின்ற அமைப்பு இருக்குங்க. செய்கின்ற வியாபாரத்தில், நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழிலில், சுயதொழில் செய்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்க்கின்ற வெற்றி, அந்த தொழிலில் நீங்கள் காட்டுகின்ற கவனத்தின் அடிப்படையில் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல விதமாக கைகூடி வரும். உங்களுடைய குடும்பம் உங்களால் மகிழ்ச்சி அடைகின்ற சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் சேருகின்ற சூழ்நிலை இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து பிரச்சனையை வளர்த்துக்காமல் எதையும் நீங்கள் செய்கிறது நல்லது. ஐயப்பனை மனசார நினச்சி அல்லது ஐயப்பனை வணங்கி இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மகர ராசியில் பிறந்தவங்க, மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சந்திர பகவான் இருக்காருங்க. அதாவது பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒரு சில பேருக்கு சிறு சங்கடங்கள் சேருகின்ற சூழ்நிலை உண்டு. அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான், உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும்
அது குடும்பம் சார்ந்து பிள்ளைகளை சார்ந்து வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி, மற்றவங்க உங்களை பெருமையாக சொல்கிற மாதிரி பிரச்சனைகளை சமாளித்து, பிரச்சனைகளை வெளியே காட்டாமல், பாதிப்புகளை வெளியே சொல்லாமல் நீங்கள் எந்தளவுக்கு சகஜமாக மேற்கொண்டு சந்தோஷமான முறையில் இந்த நாளை கழிக்க முடியுமோ அப்படி இந்த நாளை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு மேற்கொண்டு சந்தோஷம் ஒரு சீரான முறையில் உங்கள் வழியால் கூட அதிகரிக்கும். சனி பகவானே காப்பாற்று அப்படின்னு சனி பகவானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கும்பராசியில் பிறந்தவங்க, கும்பராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமங்க. ஆனால் சந்திராஷ்டம் உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். உங்களுடைய ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் மேற்கொண்டு குருவோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தில் புதன் பகவான் இருக்கார், சூரிய பகவான் இருக்கார், ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் இருக்கார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு சீரான மன நிறைவோடு இந்த நாளை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது சந்திராஷ்டம் அன்னைக்கு உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யணுங்க. நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும், நல்லதே நடக்கணும்னு நம்பணும். அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதாவது எது நடந்தாலும் நல்லதாக நடக்கணும்னு நம்பணும். ஏதாவது ஒன்று நடந்துடுச்சா அதுவும் நன்மைக்கேன்னு நினைக்கணும். அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலே, அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துட்டாலே சந்திராஷ்டம் உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் கொடுக்காது. நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ஒரு வேலையும் செய்யலாம். இன்று ஆஞ்சநேயரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மீனராசியில் பிறந்தவங்க, மீனராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கார், மீனராசிக்கு 10 வீட்டில் குரு பகவான் இருக்கார், 10 இடத்தில் சனி கேது, 10 இடம் பலப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தொழிலில் மேற்கொண்டு எதிர்பார்க்கின்ற நல்ல ஒரு வளர்ச்சி வசதி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் மேற்கொண்டு நல்ல ஒரு சந்தோஷமான முறையில் எந்த ஒரு காரியமும் கைகூடி வரும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணத்திற்கான பாக்கியம் சேருங்க. உங்களுக்கு அழகான மனைவி, அழகான துணைவி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்றைக்கி அதுக்கு தகுந்த எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலாம். அந்த முயற்சி மேற்கொண்டு சிறப்பான முறையில் கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக பலத்தோடு நீங்கள் மேற்கொண்டு வசதிகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்றைக்கு பெருமாளை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மீண்டும் நாளை வரும் காலம் வசந்த காலம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது உங்களின் நலம் விரும்பும் நாடி ஜோதிடர் நல்ல பரசுராமன். வாழ்க தமிழ், வளர்க நம் தமிழ்நாட்டு மக்கள். வாழ்க வணக்கமுடன்.